மதுரை மத்திய சிறையில் கைதிகள் மற்றும் சிறைத்துறை அதிகாரிகள் இடையே மோதல் ஏற்பட்டதில் கைதிகள் சிலர் காயமடைந்தனர். மதுரை மத்திய சிறையில் விசாரணை கைதிகளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திரும்ப அழைத்து வரும்பொழுது வழக்கமான சோதனைகள் நடைபெற்றன. அப்போது கைதிகள் சிலர் சோதனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அவர்களில் சிலர் கற்களை எரிந்து தாக்குதல் நடத்தியதோடு சிறை வளாகத்தில் உள்ள கட்டிடங்கள் மற்றும் மதில் சுவர்களில் 50-க்கும் மேற்பட்டோர் ஏறி நின்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிறைத்துறைக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பிய அவர்கள் உடலில் கூரான ஆயுதங்களால் கிழித்து காயம் ஏற்படுத்திக் கொண்டனர். சிறைவாசிகள் திடீர் போராட்டத்தால் புது ஜெயில் சாலை முழுவதும் கற்கள் குவியல் குவியலாக காணப்பட்டன. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டது. காவல்துறை இணை ஆணையர் தலைமையில் 100-க்கும் மேற்பட்ட காவலர்கள் சிறை வளாகத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். மதுரை மேற்கு வட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதை அடுத்து கைதிகள் போராட்டத்தை கைவிட்டனா்.